உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அவ நம்மளை இன்வைட் பண்ண வந்தப்போ அவளே நம்ம கிட்ட சொன்னால, நீ ஃபுல் டே ஏன் கூடவே இருக்கிறியா, உன்னோட முழு டைம் நீ எனக்கு தான் கொடுக்கறியா. சோ அவ பங்குக்கான ரிஷியும் எனக்கு கிடைச்சிட்டா. அப்போ அவளுக்கு கோவம் தானே வரும். இங்க பாரு ரிஷி, நீ என்னுடைய கணவன், உன் மேல எனக்கு முழு உரிமை இருக்கு. நீ அப்படியே என்ன ஏதாவது சொல்லிட்டாலும், இல்ல நீ என்ன சரியா கவனிக்கலனாலும் அது கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா மலிஷ்கா சின்ன வயசுல இருந்தே உன் கூடவே இருக்கா. அதோட இப்பவும் அவகிட்ட அந்த குழந்தைத்தனம் நல்லாவே தெரியுது. அதனால அவளையும் நீ நல்லா கவனிக்கணும். நேத்து நைட்டு கூட நீ இப்போ எப்படி இருக்க மலிஷ்கான்னு நீ அவகிட்ட கேட்கவே இல்ல. சொல்ல போனா அவளுக்கும் அடிபட்டிருக்கு. இதெல்லாம் சரியில்லை ரிஷி. அவங்களோட உலகமே போயிட்ட மாதிரி அதுங்க ஃபீல் பண்ணும்ல. இப்பவும் நம்ம மலிஷ்காவுக்கு இதுதான் நடந்திருக்கு. தன்னுடைய உலகமா அவ உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப நீ என்ன உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட, அப்போ அவ வருத்தப்படுதான செய்வா. அவளும் மொத்தமா மாறி போயிட்டா. முதல்ல அவளோட கண்ணுல உனக்கான அன்பு தெரிஞ்சது, மரியாதை தெரிஞ்சது. ஆனா இப்ப வெறும் கோவம் தான் தெரியுது, வருத்தம் தெரியுது, நிறைய குறைகள் தெரியுது. மலிஷ்கா கஷ்டப்படுறத பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ரிஷி. எனக்கும் கஷ்டமா இருக்கு. அதனால நீ ப்ளீஸ் மலிஷ்கா கிட்ட இருந்து அவ அதிகாரத்தை பறிக்காத. அவளுக்கு அவளோட ரிஷி கிடைச்சே ஆகணும். ரியலி நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் லக்ஷ்மி. உன்னை எதால பண்ணாங்க? முதல் முறையா கேக்குற. ஒரு மனைவி அவளோட புருஷன் கிட்ட சொல்றா, இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் சொல்றா, அந்த உரிமையை கொடுக்க சொல்றா. ஏன் லக்ஷ்மி, ஏன் நீ இவ்வளவு நல்லவளா இருக்க? நான் கொஞ்சம் கூட நல்லவ கிடையாது. சொல்ல போனா நான் ரொம்பவே கெட்டவ. உன்னையே சந்தேகப்பட்டு ஷோரூம் இனாகரேஷன் அப்ப எனக்கு மேல டவுட் வந்தது. நீ வேற யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்கிறதா நான் நினைச்சேன். நான் நல்லவ கிடையாது ரிஷி, ஆனா நீ ரொம்ப நல்லவ, ரொம்ப ரொம்ப நல்லவ லக்ஷ்மி. இல்ல ரிஷி, இதுதான் நிஜம். எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. என்ன இந்த கடவுள் எதுக்காக உயிரோட வச்சிருக்காருன்னு கூட நினைச்சேன். அதுக்கப்புறம் நீ எனக்காக கிடைச்ச. நீயே எனக்கான எல்லாத்தையும் கொடுத்த. ஒரு புது வாழ்க்கை, நல்ல கணவனா என் வாழ்க்கையில வந்த. சொல்ல போனா நீ தான் நல்லவ. எனக்காக நீ எவ்வளோ எல்லாம் பண்ணிருக்க, எவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்க. ஆனா நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். அப்படின்னா நான் தானே கெட்டவ. நீ எனக்கு முதல்லயே கிடைக்கல லக்ஷ்மி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.